ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீக் சீசன். நீங்கள் பார்க்க போகிறது இம்மோர்டல் அல்கோடா இஷ்யூ 11. நான் ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுனால ரெண்டு நாள் வந்து போட முடியல. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து 11th இஷ்யூ வந்து போட்டிருக்கேன். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம இஷ்யூவில் வந்து போகலாம். ஸோ கடைசி இஷ்யூவில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ காமிக்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெல் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஹெல் அப்படின்னா நரகம், உங்களை நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நரகம் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யூனிவர்ஸில் வந்து இந்த மாதிரி ரொம்பவே ஒரு சிவப்பான கற்களாலையும் அந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நெருப்பாலையும் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ நரகத்தோட அப்பியரன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. அண்ட் சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில மனிதர்கள் வந்து இந்த மாதிரி தலையில் கொம்பு வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து சிவப்பாக இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நரகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் நரகம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே ஒரு பிளேஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நரகம்ன்றது ஒரு இடத்தை குறிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு இடத்துல ஒரு விஷயம் இருந்தால் தான் அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து இல்லைன்னே சொல்ல முடியும். பட் இந்த இடத்துல வந்து அந்த விஷயமே இல்லையே, அப்படி இருக்கும்போது அது இருக்குன்னு எப்படி நம்மளால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா கடவுள் இல்லை அப்படின்றப்ப கடவுளோட கடவுளுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்கிற அந்த நரகம் அப்படின்ற விஷயம் மட்டும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ கடவுள் வந்து இருந்தாருன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுமா? தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படியே கடவுள் இருந்து அவரோட முகத்தை வந்து திருப்பியிருந்தால் தான், அதாவது அவர் வந்து என்ன சொல்கிறது அவரோட மறுபக்கம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுனால அது வந்து நரகம் அப்படின்னு சொல்ல முடியும். பட் ஆனால் கடவுளே இருக்காரா இல்லையா நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ கடவுள் வந்து நம்ம பக்கம் வந்து இந்த மாதிரி முகத்தை திருப்பினா தான் அது என்ன நடக்கும். ஸோ இந்த மாதிரி அவர் வந்து என்ன சொல்கிறது அவருக்குன்னு ஒரு நிழல் இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து இவங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல நடக்கிறது வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து க்ரீன் டோர் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்றது வந்து காட்டுறாங்க. நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டியே அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து சொல்ல ஒரு அந்த பக்கத்துக்கு அந்த ரிப்போர்ட் வந்துட்டு புரியல என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்க நம்ம ஹல்க் வந்து திரும்ப சொல்கிறாரு என்ன மாதிரி நீ ஆகணும்னு ஆசைப்பட்டல. ஸோ அதை தான் நான் வந்து கேட்குறேன். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து சொல்ல உடனே அந்த ரிப்போர்ட் வந்து சொல்கிறாங்க ஆமாம் நான் ஒன்ன மாதிரி ஆகணும்னு நினச்சேன். பட் ஆனால் இப்போ அதை பற்றி நம்ம முக்கியமாக பேசணுமா என்ன, இப்போ அது ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க சுற்றி இருக்க எல்லாமே இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நான் இதை பற்றி பேசணுமா அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் வந்து கேட்க நம்ம ஹல்க் வந்து சொல்லாரு நான் உன்னோட வீட்டை உடச்சிருக்கேன், உன்னை சுற்றி இருக்க எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கியிருக்கேன், நீ சின்ன வயசில் இருக்கும்போது உன்னை நான் மட்டும் விட்டுட்டு போயிருக்கேன். ஸோ அதனால தான் நான் திரும்ப வந்து கேட்குறேன் எதுக்காக வந்து இந்த மாதிரி என்ன மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து கேட்க உடனே அந்த ரிப்போர்ட் வந்து சொல்கிறாங்க வெல் நான் வந்து இந்த மாதிரி என்னோடய ரேஜ் என்னோட கோபம் இருக்குது என்னோட எனக்குன்னு வந்து ஒரு வெறி இருக்குது எனக்குன்னு ஒரு கோபம் இருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் நான் வெளியில் காட்டணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹல்க்குன்னு பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன அவரோட கோபம் வந்து ரொம்பவே அதிகமாகிட்டே போகும். அவரோட கோபம் அதிகமாக அவர் வந்து மிச்சவங்க மாதிரிலாம் வந்து அரசெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டார். ஸோ பயங்கரமாக வந்து வெளியில் காட்டுவார். ஸோ யார் மேலே கோபம் இருக்கோ அவங்க மேலே அப்படியே காட்டிடுவார். அப்படி இல்லைன்னா சுற்றிக்கு எல்லாத்தையும் நொறுக்கி அவரோட கோபத்தை வந்து தீர்த்துப்பார். ஸோ இதுதான் வந்து ஹல்க். ஸோ நானும் வந்து இந்த மாதிரி மாறணும்னு நினைக்கிறேன், என்னோடய கோவத்தை நான் வெளிக்கொண்டு வரதுக்கு எனக்கும் ரைட்ஸ் இருக்கணும், என்னோடய கோவத்தை நான் காட்டணும் எனக்கும் ரைட்ஸ் இருக்கணும். ஸோ உன்னோட கோவத்தை நீ வந்து காட்டுற உனக்கு பயந்து இந்த உலகமே வந்து என்ன சொல்கிறது உன்னோட வந்து வாழ கற்றுக்கிட்டாங்க, உன்னை வந்து அவங்களால தோக்கடிக்க முடியல, உன்னை ஸ்பேஸுக்கு அனுப்புனாங்க என்னென்னமோ பண்ணாங்க, பட் ஆனால் உன்னை வந்து அவங்களால தோக்கடிக்க முடியல, உன்னோட கோவத்துக்கு எல்லோரும் வாழ கற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி என்னோடய கோவத்துக்கு என்னோடய கோவம், ஸோ அதுக்கு வந்து எனக்கு ரைட்ஸ் இருக்கணும், நான் வெளியில் அது காட்ட வேணாமா, அதுக்காக தான் நான் வந்து உன்ன மாதிரி மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் வந்து சொல்ல நம்ம ஹல்க் வந்து சொல்லாரு நீ சொல்ற காரணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லாம ஹல்க் வந்து சொல்ல அஃப்கோர்ஸ் உனக்கு பிடிச்சிருக்கும், நம்ம இப்போ இந்த நிலமையில் இருக்கோம், இதை பற்றியே நம்ம இப்போ பேசணும் அப்படின்னு சொல்ல அந்த ரிப்போர்ட் வந்து திரும்ப கேட்க நம்ம ஹல்க் வந்து சொல்லாரு நீ என்றைக்குமே இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லி இந்த மாதிரி அதாவது இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ வந்து நீ வந்து அசிங்கப்பட்டது இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து கேட்க புரியலையே அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்து சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை நீ போ அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் வந்து திரும்ப அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட வந்து கேட்குறாரு ஸோ என்ன மாதிரி மாறணும்னு சொன்னி அப்படினா நீ காமா மிஷினில் என்ன மாதிரி நீ கால் எடுத்து வச்சிருப்பியா அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் வந்து கேட்க அஃப்கோர்ஸ் நான் வச்சிருக்கதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த ரிப்போர்ட்டர் சொல்லிட்டு இருக்கும்போதே ஹல்கா மாறுறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு குரல் கேட்க ரெண்டு பேர் திரும்பி பார்க்குறாங்க. ரொம்பவே வயசான ஒரு தோற்றத்தோட ரொம்பவே மெல்லிசாக வந்து ரொம்பவே ஒல்லியாக வந்துருக்கிறான். அவன் கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஓட்டையாக தான் இருக்குது, அதாவது வெறும் எலும்பு கூடு மாதிரி இருக்குது, எலும்பு கூடு மேலே தோலை ஒட்டி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து நிற்க நம்ம ஹல்க் இருந்துட்டு ரிக் ஜோன்ஸ் நீயாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து கேட்குறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம பழைய ஸ்டோரிக்கே வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நம்ம கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவரோட ஷேடோ அப்படின்னா அவர் வந்து கோவப்படுறது தான். ஸோ அவர் வந்து அழிப்பார், கோவப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே வந்து கோவத்தில் ஏதாவது பண்ண தான் செய்வாங்க. ஸோ அப்படி கடவுள் அழிச்சார்னா அது எப்படி இருக்கும், கடவுள் கடவுளாக இருந்தாலும் அவர்கிட்ட ஹல்க் இருக்கா, அதாவது ஹல்க்ன்றது வந்து ஹல்க் மாதிரி அவர் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, அதாவது கோவத்தில். ஸோ அவர் வந்து இது மாதிரி ஹிஸ்டாரிக்கல் மித்தாலஜிக்கல் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா கடவுள் வந்து சுனமையை வச்சு இந்த உலகத்தை வந்து அழிச்சார், எரிமலை வெடித்து இந்த உலகம் வந்து அழிஞ்சுது, எரிக்கற்கள் வந்து கடவுளால் அனுப்பப்பட்டது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கதைகள் இருந்தாலும்
நம்ம வந்து இன்னொரு விஷயத்தை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது சயின்டிஸ்ட் பலகாரமாக வந்து எடுத்துக்கிட்டோன்னா, நம்ம தான் வந்து இந்த உலகத்தை அழிச்சிக்கிட்டு இருக்கோம், இந்த காற்றை மாசுபடுத்துகிறோம், இந்த தரையை மாசுபடுத்துகிறோம், இந்த மாதிரி செடி கொடி மரம் எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதனால் உலக வலியுது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளே இருக்க கோபம் வெளியில் வந்து மிச்சவங்களை அழிக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் வெறியாக மாறி என்ன சொல்கிறது, ஒரு பகையாவோ இல்லை வன்முறையாகவோ வந்து மாறிடுது. பட் ஆனால் இது வந்து அந்த மாதிரி கிடையாது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன நினச்சிட்டு இருக்காங்க எல்லாம், பொதுவாக நம்ம இந்த உலகத்தை அழிச்சிருவோம், கோவம் வந்துடும், நம்ம எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி மாசுபடுத்தி மொத்தமாக அழிச்சிருவோம், அழிச்சதுக்கப்புறமா கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னொரு உலகத்தை தருவாரு, ஸோ நம்ம அதில் போய் வாழுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது கிடையாதுங்க. இந்த இடத்துல அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்காது. ஸோ கடவுள் அவரோட கோபத்தை எப்படி காட்டுவார், நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் தப்பாக அவர் கோபத்தை காட்டணும்னா, நீங்கள் பண்ண தப்போட உங்களை வாழ விட்டுருவார் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுள் வந்து இந்த மாதிரி சொல்லுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல நம்ம அப்சர்விங் மேன் வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து தனியாக உட்காந்து அழுதுகிட்டுருக்கேன், நீ எதுக்கும் அழுத்தவல்ல அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வந்து கேட்குது. நம்ம அப்சர்விங் மேன் வந்துட்டு யார் அது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஏஞ்சி பார்க்குறாரு. ஸோ எதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கை வந்து நீட்டிகிட்டு இருக்கு. எதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பேர் வந்து யூஜியன், என்னை நார்மலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து பக் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ இங்கே நடந்த எதுக்குமே வந்து நீ காரணம் கிடையாது, உன்கிட்ட இருக்க பவர்ஸ் எல்லாமே கடவுளால் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம், இந்த மாதிரி ஒரு மேஜிக், இந்த மாதிரி ஒரு பவர் உங்ககிட்ட இருக்கிறதே வந்து ரொம்பவே பெரிய விஷயம், நீ இந்த விஷயத்தை வந்து நல்லாவே பயன்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் உனக்குள்ளே இருக்க விஷயங்கள்லாம் என்னன்றது எனக்கு புரியுது, அந்த பச்சை கலர் கதவாக இருக்கட்டும், அதுக்கான சாவியாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கீழே இருக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஸோ எல்லாமே எனக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்ல, நம்ம அப்சர்விங் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிடும். ஷாக் ஆகிட்டு, ஏ ஒரு நிமிஷம் இரு, உனக்கு இதை பற்றி எப்படி தெரியும், இந்த கதவு, இந்த பச்சை கலர் கதவு, அதோட சாவி, எல்லாத்துக்கும் கீழே ஒருத்தருக்குலாம், இதை பற்றி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்சர்விங் பண்ணது கேட்க, உடனே நம்ம யூஜின் வந்து சொல்கிறாரு, எனக்கு எல்லாத்த பற்றியும் தெரியும், நான் 8 வயசாக இருக்கும்போது ஒரு கரடியை வந்து வேட்டையாடினேன், ஸோ அந்த கரடியை வேட்டையாடினேன், ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா இன்னொரு இடத்துக்கு நான் வந்து போனேன், ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி தெரியுமா, ஸ்பெயின். ஸோ ஸ்பெயினில் போய் நான் வந்து இந்த மாதிரி காலமாடோடு மோதினேன், ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து இந்த மாதிரி டைகர் காட் அப்படின்ற ஒன்றை வந்து கொன்னேன், ஸோ அதை கொண்டு எனக்குள்ளே இருக்க பயம் எல்லாத்தையும் நான் வந்து போக்கிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா குயின் ஆஃப் ட்ரீம்ஸ் கூட வந்து சண்டை போட்டேன், ரொம்பவே உலகத்திலே ரொம்பவே சீக்ரெட்டான ஒரு இடம், ஸோ சீக்ரெட்டான ஒரு மாஸ்டர், ஸோ அது கூட நான் வந்து சண்டை போட்டேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நரகத்துக்கும் போயிருக்கேன், நரகத்தில் போய் சண்டை போட்டு அங்கே இருக்க டீமன்ஸோட அந்த த்ரோன், ஸோ அந்த ஒரு ராஜ்யம், அந்த ஒரு கிரீடத்தை நான் வந்து சூடியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பண்ணியிருப்பேன், எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்ல, நம்ம அப்சர்விங் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிடுறது, யாரா இவன் திடீர்னு வரான், இவன் வாழ்க்கையில் இவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், இவனுக்கு ஏகப்பட்ட விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறேன். அண்ட் அந்த க்வெஸ்சனுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சது, அதாவது கடவுள் எப்படி அழிப்பார், அவரோட கோபம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு. ஸோ திரும்ப வந்து அந்த இடத்துக்கு வந்து வரோம். ஸோ கடவுளுக்கு வந்து கோபம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. மறுபடியும் கடவுள்கிட்ட ஹல்க் இருக்குமா, அதாவது ஹல்க் மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயம், அதாவது எல்லாத்தையும் நொறுக்கிறதா இருக்கட்டும், அதாவது ஹல்க் மாதிரி ஹல்கோட கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து கடவுள்கிட்ட இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி. ஸோ கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும்போது, ஸோ அவரோட கோபன்ற விஷயமும் இருக்குது. ஸோ கோபத்தில் ஹல்க் இருப்பானா, அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து கேள்வி. ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கப்பல் இருக்குது, அந்த கப்பல் ரொம்பவே விலை உயர்ந்ததாக இருக்கட்டும், பட் ஆனால் அது உள்ள புதையிலே இருக்காது. ஸோ அது கிட்டத்தட்ட எப்படின்னா வெறும் ஓடு மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஓடு மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குவாப்லா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ட்ரீ ஆஃப் லைஃப் இருக்குல்ல, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் பாத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது ஒரு 10 ஸ்பெரிக்கல் வந்து இருக்கும், ஸோ அதுதான் வந்து மனிதர்களை வந்து வழி நடத்தும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்பிரிச்சுவல் பாத் இருக்குல்ல, அந்த குவாப்லா, ஸோ அதோட ஆப்போசிட் சைடு வந்து ஒன்று இருக்குது, அதோட நிழல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த நிழலோட பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குல்லி போத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த குல்லி போத் அப்படின்றதுக்கான அர்த்தம் ஷெல், அதாவது வெறும் ஓடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் நம்ம ரிக் ஜோன்ஸ் வந்து காட்டுறாங்க, வெறும் ஓடாக தான் இருக்குது, அதாவது நம்ம மண்டை, நம்ம உடம்பு இருக்குது, நம்ம உடம்பு மேலே தோல் இருக்குது, பட் ஆனால் அதுக்குள்ளே எதுவுமே இருக்காது, லங்ஸாக இருக்கட்டும், ஸ்டொமக்காக இருக்கட்டும், கண்ணாக இருக்கட்டும், எதுவுமே வந்து இருக்காது. நம்ம ஹல்க் வந்து பார்க்குறாரு, இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ரிப்போர்ட் இருந்துட்டு இவர் இறந்துட்டான்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல, அவன் இறந்துட்டான் தான், பட் ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தோணலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து ஒரு மாதிரி மார்க்கமாக வந்து சொல்கிறாரு. சொல்லிக்கிட்டே இவன் கண்ணு உண்மையிலே இருக்குதா இல்லை வெறும், அதாவது வெறும் ஓட்டை தான் இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த லேடி வந்து கேட்க, நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் வந்து கை வைக்கிறாரு, இது வெறும் ஓட்டை தான் அப்படின்னு சொல்லி ஹல்க் வந்து சொல்கிறாரு. ஸோ அவர் சொல்லி முடிச்சதும் சைடில் வந்து இன்னொரு குரல் வந்து கேட்குது, அவன் கண்ணை பார்க்காது, அவன் கண்ணை பார்க்காது அப்படின்னு குரல் வந்து கேட்க, உடனே இந்த லேடி வந்து திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா இவங்க சின்ன வயசில் அவங்க அப்பா வந்து சொல்லியிருப்பார்ல, இந்த மாதிரி அவன் கண்ணை பார்த்துறாது அப்படின்னு சொல்லி அந்த டைலாக்கோட அதே அப்பா வந்து இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருக்காரு. பட் ஆனால் அவருக்கும் கண் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஓடாக தான் வந்து நிற்கிறாரு. அப்பா உங்களுக்கு என்னாச்சு, அப்பா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த லேடி போய் அவங்க அப்பாவை போய் தடுக்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹல்க் இருந்துட்டு, போதும் விடு, அவரை தனியாக விடு அப்படின்னு சொல்லாமல் ஹல்க் வந்து சொல்ல, உனக்கு எதுவுமே புரியல, ஏன்னா இவர் வந்து என்னை எவ்வளோ எவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு,
அப்படின்னு எனக்கு தான் தெரியும், உனக்கு அந்த மாதிரி யாருமே இல்லை, உனக்கு அந்த மாதிரி யாராவது இருந்தால் தானே உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, சைடில் இன்னொரு குரல் வந்து கேட்க நம்ம ஹல்க் வந்து திரும்புகிறாரு. திரும்பிட்டு இதோ இருக்கானே ஜென்ரல் ராஸ், இவன் என் மேலே ரொம்பவே கேர் எடுத்தான்னு சொல்லலாம். அந்த அர்த்தத்தில் சொல்ல முடியலனாலும் ஒரு விதத்தில் சொல்லலாம், இவன் மேலே ரொம்பவே கேர் வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் நம்ம ஜென்ரல் ராஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே நடந்து வரேன், நம்ம ஹல்க் இருந்துட்டு நீயும் செத்துருப்பேன்னு நினச்சனே தண்டர் போல்ட் ராஸ், ஸோ நீனும் உயிரோடு தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்க, நம்ம ராஸ் இருந்துட்டு அப்படியே மறைக்கிறாரு. ஓகே நீ எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்ல, நம்ம ராஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்குள்ள ஒரு பாம்பு இருக்குது, என்னோடய பவரே அந்த பாம்பு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து திரும்ப வந்து அவரோட ரெட் ஹல்க் உருவத்துக்கு வந்து மாறுறாரு. ஸோ ஹல்க் இருந்துட்டு இதோ வந்துட்டான்ல இவன் எனக்கு என்ன கொன்னே ஆகணும், ஸோ அதுதான் வந்து இவன் மேலே இவன் வந்து என் மேலே வச்சிருக்க கேர், இவன் கையில் தான் நான் சாகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து சொல்ல, ஸோ ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரெட் ஹல்க் விசஸ் நம்ம ஹல்க், ஸோ ரெண்டு பேருக்கும் நோட்ல பயங்கரமான சண்டை வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹல்க் வந்து சொல்லாரு, அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் பின்னாடி போனால் நல்லாயிருக்கும், அப்போ தான் நாங்கள் அடிச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பயங்கரமாக வந்து அடிச்சிக்கிறாங்க. நம்ம ஹல்க் எடுத்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஹல்க் மேலே வந்து ஒரு ரெட் ஹல்க் வந்து ஒரு பஞ்சை வந்து கொடுக்குறாரு. நம்ம ரெட் ஹல்க் கிட்டேருந்து பஞ்சை வாங்கிட்டு நம்ம ஹல்க் வந்து சொல்லாரு, ஒரு ஷேலோ அதாவது ஒரு ஷெல் கிட்டேருந்து இவ்வளோ ஒரு பெரிய பஞ்ச் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹல்க் வந்து திரும்ப போய் சண்டை போட பயங்கரமாக சண்டை வந்து நடந்துகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா, ஏ ரிக் ஜோன்ஸ் நீயும் ஹல்க்காக தானே இந்த போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு, ஹல்க்கு ஹெல்ப் பண்ணு, உனக்கு அவனோட உதவி வந்து உனக்கு தேவைப்படுது, சீக்கிரமாக போ அப்படின்னு சொல்லி நம்ம ரிக் ஜோன்ஸை பார்த்து இந்த லேடி வந்து சொல்ல, நம்ம ரிக் ஜோன்ஸ் வந்து சொல்லாரு, நான் அங்கே போத்தாவில் அவனுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் அமைதி தான் அப்படின்னு சொல்லி நம்ம ரிக் ஜோன்ஸ் வந்து சொல்ல. ஸோ ஹல்க்கு ரெட் ஹல்க்கு பார்த்திங்கன்னா சண்டை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டே போவேன், நம்ம ஹல்க்கு வந்து பார்த்திங்கன்னா கோபம் அதிகமாயிடுது, நான் உன்னை ரெண்டாவது தடவையாக கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரெட் ஹல்க் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிடிக்கிறாரு, பிடிச்சி ரெண்டாக பிச்சு கீழே போடுறாரு. கீழே போட்டுட்டு ஹல்க் உன்னை கொல்லுவான், ஹல்க் உன்னை கொல்லுவான் அப்படின்னு சொல்லி ஏறி மிதிக்கிறாரு. ஸோ செம்ம அடி அடிக்கிறாரு. இதெல்லாத்தையும் நம்ம ரிக் ஜோன்ஸ் வந்து பார்த்துட்டு இவன் முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே ஒரு மோசமான நிலைமையில் இருக்கான், ரொம்பவே ஆபத்தானவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரிக் ஜோன்ஸ் வந்து சொல்ல, இன்னொரு பக்கம் ஹல்க் வந்து கத்துறாரு, ஹல்க் எல்லாத்தையும் கொல்லுவான் அப்படின்னு சொல்ல ஒரு வெளிச்சம் வந்து பச்சை கலரில் வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அந்த வெளிச்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இருக்கிறத வந்து தெரியுது. ஸோ அந்த வெளிச்சத்தை நோக்கி நம்ம போக போக நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு உருவம் தான், ஸோ நம்ம ஹல்கோட அப்பா பிரைன் பேனர். ஸோ பிரைன் பேனர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெளிச்சத்தில் வந்து நின்றுட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து திரும்ப வந்து உயிரோடு வந்துட்டார். அண்ட் வந்துட்டு அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் சொல்லலை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவன் ஒரு மிருகம் அப்படின்னு சொல்லி, இப்போவாது புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் அந்த குவபாலா, ஸோ அந்த ட்ரீ ஆஃப் லைஃப் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்துக்கும் மேலே அப்படின்னு வச்சுக்கலாம், அதாவது அது கீழே தான் வந்து எல்லாமே வரும், எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறது வந்து அது தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அதை தான் வந்து குவபாலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அதில் வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல அதாவது இந்த ஒரு விஷயம் இருக்குன்னா இதோட ஷேடோ இருக்குல்ல, ஸோ இதோட ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா ஹெல்லுன்னு வச்சுக்கலாம், அதுதான் வந்து குவிலிபோத். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த ஹெல்ல ஆள் இருக்குன்னு ஒருத்தர் இருப்பான், அங்கே இருக்க சாத்தான்கள்லேருந்து அங்கே இருக்க டீமான்ஸ்லேருந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்காக ஒருத்தர் இருப்பான். பட் ஆனால் சில பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா அவன் ஒருத்தன் இல்லை அவன் ரெண்டு பேருன்ற விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம பிரெயின் பேனர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு க்ரீன் கலர் ஒரு உருவம் வந்துருக்கு. ஸோ அவனை பார்த்து நம்ம பிரெயின் பேனர் வந்து சொல்கிறாரு, நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன் அவன் ஒரு மான்ஸ்டர்னு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்ல. ஸோ அப்படியே ஒரு மாதிரி குழப்பி ஒரு ட்விஸ்ட்டோட வந்து பார்த்திங்கன்னா இந்த இஷ்யூ வந்து முடிக்கிறாங்க. ஸோ இந்த இஷ்யூ ரொம்பவே வித்தியாசமாக இருந்திருக்கும், அதாவது சண்டை இருந்திருக்கும், பட் ஆனால் நிறையா ரிலீஜியன்ஸை பற்றி நிறையா ஒரு மதத்தை பற்றி நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இஷ்யூட கனெக்ட் ஆகும். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ காய்ஸ், பாய் எவ்ரிவன். இதே மாதிரி உங்களை வேறு ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன்.